நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு விளம்பர நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் நிமிஷம் இந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ வந்து எப்படி ப்ரோ செய்யணும் எப்படி ப்ரோ அந்த ஃபயர் இன்ட்ரோ அப்படி செஞ்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு அப்படி செஞ்சே காமிச்சிருந்தேன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அது ஒரு ஃபைலோட லிங்க் தான் அந்த ஃபைல் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இசு டெச்சுவரில் போய் அதை டவுன்லோட்ஸில் போய் இது பண்ணி அதை தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டவுன்லோட் பண்ணால் காட்டாது நிறைய பேருக்கு அதனால் பார்த்திங்கன்னா டவுன்லோடில் கிடக்கும் அதை பார்த்திங்கனா ஃபான்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டரை இது பண்ணி அதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒவ்வொரு லெட்டருக்கான இதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஃபஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கைன் மாஸ்டர் தான் இந்த கைன் மாஸ்டர் வந்து அதே எப்படின்னா மோடு ஹேக்கு ஹேக்கான கயின் மாஸ்டர் உங்களுக்கு வந்து மேட் வித் கைன் மாஸ்டர்லாம் வராது அந்த ஒரு லிங்க்கையும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் கைன் மாஸ்டர் ஏற்றி குச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுக்கு எடுத்துக்கலாம் பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு கொடுத்துருக்கும் கைன் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண சொன்னது வந்து அதிலேயே இருந்திருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் அதை இது பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் பண்ணணும் ஓவர்லே பண்ணாதீங்க ஸ்க்ரீன் பண்ணணும் ஸ்க்ரீன் அதிலே ஒன்று இருக்கும் இது பார்த்திங்கன்னா துட்டு கொடுத்து வாங்குறது தான் ஆனால் நம்ம வச்சுருக்க கைன் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா அது வந்து துட்டு கொடுத்து வாங்குறது கிடையாது ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீயாகவே அந்த மாதிரி நீங்கள் எல்லா எஃபெக்ட்டுமே இந்த ஒரு கைன் மாஸ்டரில் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்டையும் அப்படி எடுத்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளண்டிங் ஆப்ஷன் போகணும் பிளண்டிங் ஆப்ஷன் வந்து என்னென்னு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அந்த பிளண்டிங் ஆப்ஷன் நான் எதை கிளிக் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை தொடணும் தொட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பின்னாடி வந்து பிளாக் ஸ்க்ரீன் இல்லாமல் அப்படியே அந்த வீடியோ கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு வந்து வச்சுக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் வந்து இதில் வந்து ஃபுல்லாலாம் அவங்களா உங்கள் பேர் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு வீடியோவில் சாரி ஒரு பார்ட்டில் வந்து செய்ய முடியாது ரெண்டு மூணு பார்ட் அப்படி பிரித்து பிரித்து செய்யணும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு ஓவரில் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது அதுக்கு மேலே பண்ணணும்னா நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து நம்ம மீதி உள்ளதை வந்து பண்ணணும் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பி அதை கொண்டு வந்துக்கிட்டேன் எதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியாவில் போய் செஞ்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து மீடியா வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் தான் எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து கற்றுக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து இந்த இதை போய் கண்டிப்பாக செஞ்சுருங்க பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீனை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு க கரெக்டாக வராது பின்னாடி வந்து பிளாக் ஸ்க்ரீனோடு வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்ரவுண்டோட மெர்ஜாக வரும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கிடையாது அப்போ எப்படி ப்ரோ நீ வந்து ஒன்று கேபி நம்பர் ஒன்ல அந்த ஒன்றை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ இருக்குலா ஐயை தான் தூக்கி வச்சுக்கிட்டேன் அது ஒன்று மறுதான் இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டேன் உங்களால் பார்த்தீங்கன்னா இதை எட்டு இது வரைக்கும் தான் கொண்டு வர முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே லெட்டர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்ட்டாக பிரித்துக்கிட்ட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேபி நம்பர் ஒன் அதை மட்டும் தான் எடுத்திருப்பேன் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதிலே அதை திருப்பி கைன் மாஸ்டரை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி ப்ளஸ் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டில் இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்து கொண்டு வரணும் எப்படின்ட்டு நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து தப்பாக செய்யாதீங்க இது வந்து கேட்டிருக்கீங்க அதனால் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன வேணுன்னு நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து போடலாமா அப்படின்ட்டு பார்த்துக்கிடுதேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அதை வந்து போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேபி நம்பர் ஒன் அதை மட்டும் தான் பார்த்திங்கன்னா என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் லேயர்ஸ் கொண்டு வர முடியாது ஒரு எட்டு லேயர் ஒம்பது லேயர் கொண்டு வரலாம் நான் பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த கேபி நம்பர் ஒன் தனியாக நூப்பு தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் தனித்தனியாக கொண்டு போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைனா ஒவ்வொரு சின்ன டீட்டெயில் நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இன்ட்ரோ வந்து செய்யவே முடியாது இதில் வந்து ஃபயர் இன்ட்ரோ மட்டும் இல்லை அந்த முன்னாடி ஒரு இது வரும்லா என்னது ஒரு டயலாக் மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் அப்படி வரும் அதெலாம் இனிமே இனிமேல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் இன்டர்வ் மட்டும்தான் இது வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க இல்லை ஒவ்வொரு இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தப்பாக சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரோ எனக்கு வரல வரலான்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா கேபி நம்பர் ஒன் அது வந்து வந்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் நியூபாக ஆட் பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஷேர் சிம்பிள் மாதிரி இருக்கல அதை அமைக்கி எக்ஸ்ட்ராட் பண்ணால் பண்ண மாஸ்டர் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பர்ட் கொடுத்துருங்க உடனே பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆயிரும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நூபை சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திருப்பி கைன் மாஸ்டரை விட்டு வெளியே வந்துடுங்க கைன் மாஸ்டரை விட்டு வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி அது நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்து கிளிக் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா மீடியாவை சூஸ் பண்ணுங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் பாருங்கள் அந்த கேபி நம்பர் ஒன் மட்டும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நம்ம நூபு சேர்க்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப்பு தான் முன்னாடி பார்த்தா அதே ஸ்டெப்பு தான் அதை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டெப்பு தான் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடு கூட்டி விட்டுருலாம் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நூப்பை சேர்த்தாச்சு நூறு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக வந்து செக் பண்ணிக்கோங்க எதுவும் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாததெல்லாம் பார்த்திங்கனா ட்ரிம் பண்ணி விட்ருங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டயலாக் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் பார்க்கணும் அந்த ஒரு வெப்சைட்டோட பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லிங்க் சைட் அதாவது எல்ஐ என்கே என்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூவிஸ் அதாவது தமிழ் மூவிஸு இல்லை எந்த ஒரு மூவியோட ஃபாண்ட் ஆனாலும் அப்படி எடுக்க முடியும் இப்போ நான் மாஸ்டர் மூவியோட ஃபாண்ட்டு வரணும்னா நான் அதில் போய் மாஸ்டர்னு சர்ச் பண்ணி இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாஸ்டர் மூவியோட அந்த ஃபாண்ட் வந்து கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இது எதில் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி நான் ஆதித்ய வர்மான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரில அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டின்னு அதில் போட்டிருந்தது உடனே அதை இது பண்ணிட்டேன் அர்ஜுன் ரெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலரும் ரெட் கலரும் அது பிடிச்ச கலர்னால அதை எடுத்துக்கிட்டேன் எதுக்கு அதை எடுத்தேன்னு தெரியல அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலரை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான் டவுன்லோட் பண்றது ரொம்ப ஈஸி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கீழே வந்து செக் பண்ணிக்கிடும் இந்த இந்த ஃபாண்டு தான் என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை பற்றி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்துருங்க ஸ்ட ஸ்டைல் ஒன்று இருக்கும் அதெல்லாம் மாற்ற வேண்டாம் சமிட் கொடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் எழுதுனது அப்படியே இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ லிங்க் சீட்டு டாட் நெட் அப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க சுருக்கி எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க நான் எத்தனையோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் எனக்கு வேண்டாம் டவுன்லோட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு செய்கிறதுக்கு அப்படி ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபெயிலியர் அடுத்து ஃபுல் ஆஃப் பெயின் அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அதை க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லிங்க்ஸிட் டாட் நெட் அது வந்து இருக்கவே இருக்கக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது எல்லாத்தையுமே சேர்த்தே எடுத்துக்கிட்டு தான் எம்னா நான் ஒவ்வொன்றா வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது நான் வந்து அந்த அந்த ஃபான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு வீடியோவாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொன்றே உட்காந்து என்னால் இப்போ இது பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப தூரமாக போகும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எஃபெக்ட் அந்த லேயரில் போய் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லேயே இருக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும் லைட் அப்படி பொறி பொறியாக தெரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் தான் இதோட மியூசிக் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏதாட்டும் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேருந்து எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாலும் தெரிஞ்சிருக்கும் டவுன்லோட் பண்ணி அந்த முன்னாடி உள்ளது மட்டும் மியூசிக் எடுத்துக்கோங்க ஏன்னா மியூசிக் எனக்கு கிடைக்கல நான் எங்கே எடுத்தேன்னு தெரில அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கே மறந்துட்டேன் எங்கே போச்சுனே தெரில ஃபோன்லேயும் இல்லை அது ஃபோனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து அப்படியே ஸ்க்ரீனோட மெர்ஜாயிருக்கும் இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஷா அடி கருப்பைன்ட் அடிச்ச மாதிரி ஆயிரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த நெருப்பு இது செஞ்சோம்ல அதை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் தான் இருக்கும் கேபி நம்பர் ஒன் நூறு ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி அந்த நம்ம சேனலோட வீடியோ ஏதாட்டும் ஒன்று டவுன்லோட் பண்ணி அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மியூசிக்கை க்ராப் பண்ணி எடுத்து இதில் வச்சுக்கோங்க ஓகேங்களா மித்தபடி இதில் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மட்டும் லைக் பண்ணிடுங்க இன்ட்ரோ வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இன்ட்ரோ வீடியோ போட்டேன் மெத்தபடி நான் போட்டிருக்க மாட்டேன் மெத்த வேறு எதாது கண்டென்ட் போட்டிருக்கலாம் ஓகே கேஸ் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இனிமேல் வந்து காலையிலலாம் வராது சாயங்காலம் இல்லைனா நைட்டு தான் வரும் யாருமே கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த வீடியோக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ எப்படி செய்யணும்னு தெரியாது இன்ட்ரோ செஞ்சாலும் காப்பிரைட் விழுந்துரும் அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே கேஸ் பாய்